இன்றைக்கு நாம கறி மிளகாயில் ஃபில்லிங்ஸ் வச்சு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் கறி மிளகாய் செலக்ட் பண்ணுற நேரம் கொஞ்சம் பெருசாகவும் அதே நேரம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ முதல்ல ஃபில்லிங்ஸை செய்வோம். எண்ணெயை மீடியம் ஹீட்டில் சூடாக்கி வெங்காயத்தை கொஞ்சமாக வதங்க விடுங்க. அப்படி வதங்கிட்டு வர நேரத்தில் மிளகாயும் நறுக்கின கருளி விசையும் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. அதுக்கு பிறகு உப்பு நான் அரை டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக மஞ்சள், இதெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாதி தக்காளியை சேர்த்து அதோட 100 கிராம் சிக்கன் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனை அவிச்சு க்யூபாக வெட்டிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் நச்சினத்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிக்கன் அவிச்ச தண்ணியை ஊற்றி அவிய விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அவிய விட்டால் போதும். 2 ஸ்மால் சைஸ் பொட்டேட்டோ நல்லா ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஆற விடுங்க. இப்போ அந்த ஃபில்லிங் ரெடி ஆகிட்டுது. பெரிய மிளகாயிட தலைப்பகுதியை தோண்டி எடுத்து அதை வேறையாக வைங்க. அதுக்கு பிறகு அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க. இப்போ ஃபில்லிங்ஸை வச்சு எடுத்து வச்சுருந்த தலையை பசையால் ஒட்டுங்க. ஒட்டி ஷேப் பண்ணி வைங்க. இப்போ இந்த ஸ்டஃப் சில்லியை மாவில் புரட்டி எடுக்கணும். இந்த மாக்கரிசல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, 1 முட்டை, அதோட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஓட்டரியாக எடுங்க. அதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிற கறி மிளகாயை நல்லா தாட்டி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் திரும்ப ரெப் பண்ணி எடுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணாமல் லேசாக சில்லி தெரிகிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒயில நிறைய உரியாது, அதே நேரம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் பொரிச்சிடுங்க. ஹை ஃப்ளேமில் பொரிச்சானே தொடர்ந்து அந்த க்ரன்ச் டேஸ்ட் வரும். க்ரன்ச்சி மஞ்சி சில்லி.